ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீடியா உட்ஸ் யூ சேனல். இன்னைக்கு நம்ம என்ன விஷயத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஃப்ரெண்டான ஒரு டாபிக் தான் நம்ம பேச போறோம். என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, இந்த கூட்டம் கூட்டமா இருக்கக்கூடிய மக்கள் கூட்டத்தில் ஒரு சில பேர் மட்டும் அதீத புகழுடைய மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல் பீப்புளா இருக்கிறதுக்கான காரணம் என்னன்ட்டு? நம்மளும் ஏதாவது எய்ம் கோல் அப்படின்னு ஏதாவது விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு சூழ்நிலைகளாலையும் ஏதோ ஒரு காரணத்தினாலையும் நம்ம அதுலேருந்து பின்வாங்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், பேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் பேஷன்லாம் பசியை தீக்காதுன்னு சொல்லிட்டு பிடிச்சதோ பிடிக்கலையோ ஏதோ ஒரு வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு நம்ம லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சான்ஸும் இருக்குது. இதுக்கான ரீசன்லாம் என்ன? இந்த சக்சஸ்ஃபுல் பீப்புள் ஃபாலோ பண்ணுற ஒரு ஒரு காமனாக இருக்கக்கூடிய ஒரு செவன் ஹேபிட்ஸ் பற்றி தான் நீங்கள் நம்ம பேச போகிறோம். அந்த செவன் ஹேபிட்ஸும் உங்களோட லைஃப்பில் எந்தெந்த விஷயங்கள்லாம் மேட்ச் ஆகுது அப்படின்ற விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீஃபன் காவே அப்படின்ற ஒருத்தர் தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. இந்த செவன் ஹேபிட்ஸும் அவர் லிஸ்ட் அவுட் பண்ணுறது என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் பி ப்ரோஆக்டிவ். அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் ரெண்டு விதமாக கிளாஸிஃபை பண்ணுறாரு. ஒன்று வந்து ரியாக்டிவ் பீப்புள், இன்னொன்று ப்ரோஆக்டிவ் பீப்புள்னு சொல்கிறாரு. இந்த ரியாக்டிவ் பீப்புள் அப்படின்றவங்க யாருன்னா, எப்போவுமே அதாவது நெகட்டிவ் ஆட்டிடியூடோடு இருக்கக்கூடியவங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இவங்க எதுலையாவது தோத்து போனாலோ, இல்லை உடல் ஆரோக்கியம் கம்மியாக இருந்தாலோ, இல்லை கவலை டிப்ரெஸ்டாக இருந்தாலோ, இல்லை இவங்க கூட இருக்கிறவங்க யாராவது இவங்களை தாண்டி முன்னேறி போனாலும் இவங்களால தாங்கிக்க முடியாது. இவங்க அவங்க அதனால தான் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்களை குறை சொல்கிறதா இருக்கட்டும், தனக்கு ஏற்பட்ட இந்த ஃபெயிலியர்ஸ் எல்லாத்துக்குமே சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மேலே பழி போடுறவங்க ஒரு கேரக்டராக இருக்கிறவங்க தான் இந்த ரியாக்டிவ் பீப்புள். இந்த மாற்ற முடியாத விஷயத்தை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு தன்னையும் நோக்க அடிச்சுட்டு சுற்றி இருக்கிறவங்களையும் நோக்க வைக்கிறவங்க தான் இந்த ரியாக்டிவ் பீப்புள். பட் வாட் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் வில் டூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ப்ரொஆக்டிவாக இருப்பாங்க. அதாவது முன்கூட்டியே சிந்திக்கக்கூடிய ஆற்றல் அவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இதே நெகட்டிவ் சினாரியோஸ் இவங்களுக்கும் நடக்கும், பட் எப்படி இவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றது தான் முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், இவங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிஸ்னஸில் லாஸ் ஆகுதுன்னா, அந்த லாஸ்லேருந்து எப்படி வெளில வரலாம், இல்லை அந்த லாஸை எப்படி ப்ராஃபிட்டாக மாற்றலாம் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் இவங்களுக்குள்ளே இருக்கும். அதுக்கான ஸ்டெப்ஸை எடுத்து வைக்கிறவங்களும் இந்த பாசிட்டிவ் பீப்புளாக இருப்பாங்க. இப்படி தான் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் இருப்பாங்க அப்படின்றத ஸ்டீஃபன் காவே சொல்கிறாரு. ரெண்டாவது விஷயம் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகின் வித் எண்ட் இன் மைண்ட் அப்படின்னு சொல்கிறது. இலக்கிலிருந்து தொடங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அவர் சொல்கிற விதத்துலேயே நான் உங்ககிட்ட சொல்கிறேனே, ஒரு 70 வயசுல நீங்க ஒரு ஃபியூனரலுக்கு போறீங்க. அது யாரோட ஃபியூனரல்னா, உங்களுடைய ஃபியூனரல். அந்த ஃபியூனரல்ல உங்களை சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள்லாம் உங்களை பத்தி பேசணும்னா என்ன பேசணும்ன்றத நீங்க நினைக்கிறீங்க. இப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்தான், எல்லாருக்கிட்டையும் அன்பு செஞ்சான், அன்பு கொடுத்தான், ஒரு உதவி செஞ்சான், ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு எல்லாரும் இன்ஸ்பிரேஷனல் பர்சனா ஒருத்தன் இருந்தான், ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான், அப்பாவுக்கு நல்ல பையனா, பையனுக்கு நல்ல அப்பாவா, ஒரு நல்ல ஹஸ்பண்டா, நல்ல ஒய்ஃபா, இப்படி எல்லா ரிலேஷனுக்குள்ளேயும் ஒரு நல்ல மனுஷனா வாழ்ந்தான் அப்படின்னு அவன் உங்களை பத்தி சொல்லணும், மற்றவங்க உங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரியான லைஃபை இன்னிலேருந்து நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்களா, இல்லை அதுக்கான வாழ்க்கையை வாழ்றதுக்கான ட்ரையாவது நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்றத யோசிச்சு பாருங்க. இந்த சக்சஸ்ஃபுல் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க இலக்கு அப்படின்றத ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த இலக்கு அடையிறதுக்கான டெய்லி பேசிஸ்ல அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து வைப்பாங்க, இல்லைன்னா எடுத்து வைக்கிறதுக்கான முயற்சிகளை எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த பிகின் வித் எண்ட் இன் மைண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சிம்பிளா சொல்ல போனா, ஒரு 70 வயசுல உங்க வாழ்க்கையை நீங்க திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை நீங்க வாழ்ந்திருக்கீங்களா அப்படின்றத யோசிச்சு பாக்குறீங்கன்னா, இன்னிலிருந்து அதுக்கான வாழ்க்கையை நீங்க வாழ்றீங்களா அப்படின்றத திங்க் பண்ணி பாருங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புட் ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட். அதாவது ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறது, எந்த விஷயத்தை எப்போ செய்யணும் அப்படின்றதுக்கான ப்ரியாரிட்டியோட இவங்க செயல்படுறவங்க தான் இந்த சக்சஸ்ஃபுல் பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மக்கிட்ட யாராவது வந்து உங்களோட எய்ம் கோல் இல்லை இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம வந்து அவங்கக்கிட்ட வந்து நம்ம டிவி பார்க்குறதோ இல்லை ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதோ நம்மளோட இலக்கு அப்படின்றத நம்ம சொல்கிறது இல்லை. நம்ம சொல்கிறது என்னென்னா, ஃபிட்டாக ஆரோக்கியமாக இருக்கணும், ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், அது இல்லாமல் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்ற விஷயங்களை நாம் அவங்ககிட்ட சொல்கிறதா இருக்கட்டும். பட் ரைட் ஃப்ரம் த பிகினிங் நம்ம அதெல்லாம் நம்ம செய்கிறோமா அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன செய்கிறோம். பட் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, வாட் தே திங்க் அண்ட் வாட் தே டூ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். பட் இதுதான் நம்ம என்ன நினைக்கிறோம் என்ன செய்கிறோம் அப்படின்றதுக்கான கேப் தான் நம்ம சக்ஸஸை அடையிறதுக்கான டைம் அப்படின்றாரு இந்த ஸ்டீஃபன் காவே. நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்க் வின் வின் அப்படின்னு சொல்கிறாரு. திங்க் வின் வின்னா உனக்கும் வெற்றி எனக்கும் வெற்றி. இது சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆழமான ஒரு பதிவு, ஒரு சின்ன குழந்தைங்க மனசுலேருந்தே பெற்றவங்க பதிய வச்சிடறாங்கன்றது தான் உண்மை. ஃபார் எக்ஸாம்பிள், இவங்க நல்லா படிக்கணுன்றதுக்காக பக்கத்து வீட்டு குழந்தையோ இல்லை எதிர் வீட்டு குழந்தையோடையோ கம்பேர் பண்ணி நீ அந்த மாதிரி படிக்கணும்னு சொல்லி இந்த கம்பாரிசன் அப்படின்ற ஒரு தப்பான விஷயத்த அவங்க மனசில் பதிய வைக்கிறதுனால, இவங்களுக்கு கம்பேர் பண்ணுறதுனால இவங்க நல்லா படிப்பாங்க அப்படின்றதுனா கண்டிப்பாக இல்லை, அவங்களோட அறிவு ஜாஸ்தியாகும் போதுன்னா இல்லை கண்டிப்பாக இல்லை. ஆனால் ஒரு இனிமிட்டி, ஒரு விரோதமான ஒரு செயல் அந்த குழந்தைங்க மனசுலேருந்தே ஒரு உருவாக ஆரம்பிச்சிருச்சு. இது இங்கே ஆரம்பிக்கிற விஷயம் காலேஜில் தொடங்குது, காலேஜ்லேருந்து ஒரு வேலைக்கு போனதுக்கு அப்புறமும் இந்த கம்பாரிசன் அப்படின்ற விஷயம் தொடங்குது. அவங்களோட வாழ்க்கையை வாழாமல் மற்றவங்களோட கம்பேர் பண்ணி அவங்க லைஃப்பில் சக்ஸஸ் அப்படின்ற விஷயத்தை அடையாமல் போயிடறாங்க அப்படின்றது இந்த ஸ்டீஃபன் காவேயோட கருத்து.
ஸோ இந்த முன்னேற்றம் அப்படின்றது என்னன்னா தனி மனுஷனோட முன்னேற்றம் அப்படின்றது கிடையவே கிடையாது, எல்லாரும் சேர்ந்து முன்னேறணும் அப்படின்ற அந்த ஆட்டிடியூட் தான் ஒரு சொசைட்டியை மேலே எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்றதும் அவரோட பாயிண்ட். அடுத்த விஷயம், அஞ்சாவது விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தென் டு பி அண்டர்ஸ்டுட் அப்படின்றது. இந்த உலகத்திலே மிகப்பெரிய புத்திசாலித்தனமான ஆட்கள் யாருன்னு நினைக்கிறீங்க? யார் ஒருத்தவங்க கூர்மையாக கவனிக்கிறாங்களோ, இப்போ இங்கே பேசுகிறத மற்றவங்க கவனிக்கிறதுக்கான ஆட்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு என்ன பதில் சொல்லலாம், இல்லை அவங்க எந்த விஷயத்தை சொல்லி மடக்கலாம் அப்படின்னு தன்னுடைய அங்கே அறிவை அங்கே பதிவு பண்ணணும் அப்படின்றதுக்காக சில விஷயங்கள் நிறைய பேர் செய்கிறாங்க. பட் சக்சஸ்ஃபுல் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா என்ன கீனாக அப்சர்வ் பண்ணுவாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்களோ என்ன கே அப்படின்றத கீனாக அப்சர்வ் பண்ணுறவங்க தான் இந்த சக்சஸ்ஃபுல் பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆறாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சினர்ஜி, புது வார்த்தையாக இருக்குல்ல, உங்கள் எல்லாருக்குமே புரியுற மாதிரி இன்னும் ஈஸியாக கிளியராக சொல்கிறேன். இந்த வீடியோ பார்த்துருக்குற நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஃபிலிம் மேக்கிங்கில் டேரக்டிங்கில் ஆக்டிங்லன்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து குரூப்பாக சேர்ந்து ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறீங்க, அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறப்போ அதுக்கு கிடைக்கக்கூடிய ரீச், அதுக்கு அது ஒரு ப்ராடக்டாக நீங்கள் கொண்டு வந்து கொடுக்கும்போது உங்களுடைய இண்டிவிஜுவல் டேலண்ட்ஸ் எல்லாமே அங்கே ஒரு டீம் ஒர்க் ஆகும்போது அதுக்கான ரிசல்ட் மேசிவாக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி தான் நம்ம எடுக்கிற ஒவ்வொரு டீம் எஃபோர்ட்டுமே ஒரு கடைசியில் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் போர்ஷனை நமக்கு கொடுக்கும் அப்படின்றதையும் ஸ்டீஃபன் காவே சொல்கிறாரு. இன்னும் ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு மாமரம் இருந்துச்சு, அந்த மாமரத்தில் ரெண்டு மாம்பழம் இருந்துச்சு, ரெண்டு பசங்க வந்து அதை பறிக்கிறதுக்காக போகிறாங்க. அந்த மாமரத்தில் இருக்கக்கூடிய அந்த மாம்பழம் வந்து அவங்களுக்கு எட்டலை, இன்னும் கொஞ்சம் உயரமாக இருந்தாங்கன்னா அதை வந்து அவங்க பறிச்சுருக்கலாம். பட் அவங்க பறிக்காமல் திரும்ப வந்தாங்கன்னா அது அவங்களுடைய முட்டாள்தனம். ஒருத்தர் மேலே இன்னொருத்தவங்க ஏறி அந்த பழத்தை பறிச்சுட்டு எடுத்துட்டு வந்தாங்கன்னா அது அவங்களுடைய புத்திசாலித்தனம். இதுதான் ஸோ இந்த டீம் ஒர்க் அப்படின்றத பில்ட் பண்ணுறவங்க தான் இந்த சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹேபிட் அவங்கக்கிட்ட பை நேச்சராகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஸ்டீஃபன் காவே. ஏழாவது பாயிண்ட் என்னன்னா ஷார்பன் த சா, ரம்பத்தை கூர்மப்படுத்து அப்படின்னு சொல்கிற மீனிங்கில் தான் இந்த விஷயத்த வருது. இது வரைக்கும் ரொம்ப போட்டது போகிறோம் இதோட எடுத்துக்கின்றீங்களா? எஸ், இதான் லாஸ்ட் பாயிண்ட், இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த ஷார்பன் த சா அப்படின்ற பாயிண்ட்ல அவர் என்னத்தை கன்வே பண்ண விரும்புறாருன்னா, ஒரு சின்ன கதை வழியாகவே நான் சொல்கிறேன். ஒரு மரத்தை வெட்டிட்டு இருக்காரு ஒரு ரம்பத்தை வச்சு ஒருத்தர். அதை பார்த்துட்டு இருக்கிற பெரியவர் அந்த வழியாக போயிட்டு இருக்கும்போது அவரை கூப்பிட்டு, ஏப்பா எவ்வளோ நேரமாக வெட்டிட்டு இருவே, எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டார். ஒரு 6 மணி நேரம் ஆகுங்கய்யா அப்படின்னு சொல்கிறாரு அந்த மர வெட்டி. அது மட்டும் இல்லாமல் இந்த 6 மணி நேரம் வெட்டியே அது ரொம்ப கூர்மையே இல்லாமல் இருக்கே, ரொம்ப பிளண்ட்டாக இருக்கே, அது ஒரு 1 மணி நேரம் போய் ஷார்பன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, சாணம் பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரத்தில் முடிச்சிடலாம், ஸோ 4 மணி நேரத்தில் உன் வேலை முடிஞ்சிடும், 2 மணி நேரம் சேவிங் தானே அப்படின்னு அந்த பெரியவர் அவரை பார்த்து கேட்குறாரு. அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லைங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு இவ்வளோ பெரிய புத்திசாலித்தனமான இல்லாத ஒரு பதிலாக இருக்கும். அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்கோம். இலக்கு எய்ம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கான தயாரிப்புகள் அதுக்கான ப்ரிப்பரேஷன் இல்லாமல் நம்ம அதை தொடர்ச்சியாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறது இந்த இந்த கதைக்கான எக்ஸாம்பிள் தான். ஸோ பி ப்ரிப்பேர்ட், அதுக்கப்புறம் உங்கள் எய்மை ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட வரும் அப்படின்றத சொல்லி, சக்ஸஸ் கிட்ட நீங்கள் போக வேண்டாம், அந்த சக்ஸஸ் உங்களை ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்றதையும் சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். இந்த மாதிரியான வேறு ஏதாவது சைக்காலஜிக்கல் டாபிக்ஸ் ஏதாவது நான் பேசணும்னு நினச்சிங்கனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் பேசணுன்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உன்னால் முடியாதுன்னு யாராவது சொன்னால் நீ நம்ப வேண்டியது அவங்களும் இல்லை. இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சிட்டு பேசு.